ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது கலந்துக்கிட்ட 12 போட்டிகளில் 5 போட்டிகள் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. புள்ளி பட்டியலில் 6வது இடத்துல இருக்காங்க. இந்நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இன்னும் 2 போட்டிகள் இருக்குது. அந்த 2 போட்டிகளில் வின் பண்ணால் கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இவங்களுக்கு இருக்கிற 2 மேட்ச்சில் 1 மேட்ச் தோல்வி அடைஞ்சு ரன் ரேட்லேயும் மும்பை இந்தியன்ஸ் அணியை விட கம்மியாக இருந்தால் தான் மும்பை இந்தியன்ஸ் அணியால் பிளே ஆஃப்க்கே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி மட்டும்தான் 3 வாட்டி ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கப் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. இந்த சீசனில் மட்டும் 3 முறை கோல்டன் டக் அவுட் ஆயிருக்காங்க. எந்த ஒரு கேப்டனுமே ஒரே சீசனில் 3 முறை வந்து கோல்டன் டக் அவுட் ஆனதே கிடையாது. இந்த விஷயம் ரோஹித் சர்மாவுக்கும் ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.